வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எக்ஸர்சைஸ் பண்ணியே தேரணும் வித் நியூ இன்புட்ஸ் நியூ அசம்ஷன்ஸ் இப்போ இந்த அசம்ஷன்ஸ் வந்து இன்ஃபிலேஷன் என்ன ரிட்டர்ன் வரும் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் என்ன ரிட்டர்ன் வரும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன வரும் இன்புட்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம அதை டீடைல்டாக பார்ப்போம் பட் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் எக்ஸ்பென்சஸ் ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வேன்னு ஒரு எஸ்டிமேட் வேணும் இதை வந்து எக்ஸ்பென்சஸ்ஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணோம் ரிட்டர்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம் அனைவருக்கும் வணக்கம் லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டுவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் போன வாரம் நம்ம ரிடையர்மென்ட் பிளானிங் பத்தின பேசிக்ஸோட ஆரம்பிச்சிருந்தோம் அதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு ஷார்ட் டேம் ஷார்ட் டேம் கோல்ஸ்க்கு எஃப்டி டி வந்து பிளான் பண்ணியாச்சு இப்போ லாங் டேர்ம் கோலை நோக்கி நம்ம போறோம் விச் இஸ் ரிடையர்மென்ட் ரிட்டையர்மெண்ட்ட இமோஷனல்லா அப்ரோச் பண்ணி பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணி என்ன பண்ணனும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஸோ மேபி நான் அந்த 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 ஷேர் பண்ணுறேன் எந்த இடத்துல விட்டோமோ ஓகே யா இது வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளான் நீங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல் ஓப்பனிங்லேயே வந்து ரொம்ப அழகாக ஸோ அதுதான் ஐ டு கன்வே பட் யூ கன்வேட் இட் பெட்டர் எனக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கோ மினிமம் அந்த லைஃப் ஸ்டைலை நான் ரிட்டையர் ஆகும்போது மெயின்டைன் பண்ணும் அதுதான் ஐடியா ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான் அதில் ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு ஒன்று இன்னைக்கு நான் மெயின்டைன் பண்ற லைஃப் ஸ்டைல் வருஷம் வருஷம் மாறிட்டே வரும் ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஐஃபோன் ஒரு மொபைல் வாங்குறேன்னா வேற வேற மொபைல் வாங்குவேன் வேற கைண்ட் ஆஃப் லேப்டாப்ஸ் வாங்குவேன் ஏன்னா எனக்கு சம்பளம் ஏற ஏற பீப்புள் திங்க் ஐ டிசர்வ் ஆல் திஸ் நிறைய பேர் இது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐ டிசர்வ் டு டூ இட் ஐ டிசர்வ் அ பிரேக் ஒன்றும் உனக்கு வேணாம் ஒரு பொடலாங்காக வேணா நீ சும்மா இருப்போம்னா கேட்க மாட்டாங்க ஐ டிசர்வ் அ பிரேக்குன்னு சொல்லி செலவழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் ஸோ அதனால லைஃப் ஸ்டைல் ஏறிட்டே போகும் அண்ட் இது அண்ட் இது வந்து பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கும் நெகட்டிவான சேஞ்சஸாக இருக்கும் திடீர் ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆனால் நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிஸ் ரிஸ்க் பிளட் ப்ரெஷர் ரிஸ்க் இதனால வந்து அடிஷ்னல் மெடிசன்ஸ் வரும் அடிஷ்னல் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வரும் டாக்டர் விசிட்ஸ் வரும் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் இந்த இது வந்து ஓவர் த டைம் பெரிய ரொம்ப ப்ளோ அப் ஆகும் இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேயே உங்களுக்கு உங்களுக்கு டயபெட்டிஸ் டிடெக்டட்னா அன்லஸ் யூ டூ சம் சிவியர் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் ஸ்டைல் டு நோ டு கர்ப் இட் அட்லீஸ்ட் டைப் டூ டயபெட்டிஸை ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போ எல்லாருக்கும் நோ ஹவுலாம் இருக்குது அது பண்ண மாட்டாங்க நான் டெய்லி மெதுவடை மூணு சாப்பிடுவேன்னா அது மாத்திரையும் ஏறும் மெதுவோட விலையும் ஏறும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் பட் அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க விச் இஸ் ஒய் ஃபார்மா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது வேற விஷயம் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் பாசிட்டிவான விஷயங்கள்லையும் விஷயங்கள்னாலையும் ஏறும் நெகட்டிவான விஷயங்கள்னாலையும் எக்ஸ்பென்சஸ் ஏறும் அது ஒன்று ரெண்டாவது ஈவன் இஃப் ஐ அசியூம் நான் இப்போ இருக்கிற லை கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணிக்கவே மாட்டேன் என்னோடய குவாலிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சே ஆகாதுன்னு உறுதியாக இருந்தாலும் இஸ் இம்பாசிபிள் பட் உறுதியாக இருந்தால் கூட அதே லைஃப் ஸ்டைல் பேசிக் லைஃப் ஸ்டைல் ஏறும் ஸோ இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குது ஒன்று இப்போ கரண்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் ஏறும் பணம் பணமிக்கிறதுனால ஏறும் நம்ம லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ் பண்ணுறோம் லைஃப் ஸ்டைல் க்ரீப்பும்பாங்க அந்த லைஃப் ஸ்டைல் கிரீப்னாலையும் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ஏறும் ஸோ நம்ம பண்ணுற இப்போ நம்ம பண்ண போகிற ரிட்டயர்மெண்ட் பிளானிங் எக்ஸசைஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ண போகிற எக்ஸஸ் எக்சைஸ் வந்து வருஷம் வருஷம் நம்ம பண்ணணும் புது இன்புட்ஸோட இன்னைக்கு என்னுடைய மந்த்லி செலவு நாற்பத்தஞ்சாயிரம் இருக்குன்னா அடுத்த வருஷம் மேல பண்ணுறேனோ ஜூனில் போனேன் வெனவர் ஆயுடும் அந்த அதே மாதம் பன்னெண்டு மாதம் இந்த கழிச்சு பண்ணும்போது எப்போ எவ்வளோ மந்த்லி செலவு இருக்குன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் இதுக்காக நம்ப ஆளுங்க உடனே விச் இஸ் த பெஸ்ட் ஆப் அந்த ஆப்ல நான் பெட்ரோலுக்கு போனேன் பத்து பைசா செலவழிச்சேன் இங்க செலவு அதெல்லாம் தேவை ஒரு ரஃப் எஸ்டிமேட் உங்களுக்கு தெரியாதா இதுக்கான ஒரு ஆப் வேணும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பை சார்ட் வேணுமா அதெல்லாம் தேவையே அது சும்மா நாலு நாள் போடுவாங்க ஆஹ் அதுல எல்லாம் கன்சிஸ்டன்டா போடுற அளவுக்கு அதுக்கு இது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆப் தேவையில்லை எக்ஸாக்ட்லி அவ்வளவு டிசிப்ளின் இருக்கிறவங்களுக்கு தேவையே இல்லை எஸ் எனிவே ரொம்ப திட்டக்கூடாது

இன்ஃப்ளேஷன் என்ன ரிட்டர்ன் வரும் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் என்ன ரிட்டர்ன் வரும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன வரும் இன்புட்ஸ் வந்து யூஷுவலாக நம்ம அது டீட்டெயில்டாக பார்ப்போம் பட் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் எக்ஸ்பென்சஸ் ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வேன்னு ஒரு எஸ்டிமேட் வேணும் இதை வந்து எக்ஸ்பென்சஸ்ஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணோம் ரிட்டர்னாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம்

அது ஒரு மெச்சூரிட்டி ஆக்சுவலி அது நிறைய பேர் கிடையாது ஸோ அட்லீஸ்ட் நைன்டி வரைக்கும் எப்படி இருக்குமோ தெரியல இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எஸ்டிமேட் தேவை ஸோ இந்த இந்த இன்புட்ஸ் அசம்ஷன் அண்ட் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்னா அதாவது கரண்ட் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வாங்க இல்லை கரண்ட் லைஃப் ஸ்டைல் வருஷம் அந்த அதை Mm. On, yeah? so that's what mm. we need. Those are the elements of our Okay, I'll move on to the next slide. So now ஆகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ நான் யூஸ்வலாக வந்து நான் ஆடியன்ஸ்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் முதல் முதல்ல ரோடில் ரோட் சைடில் டீ குடித்தது டீ குடிக்கும்போது அந்த டீயோட விலை எவ்வளோ சாதாரண ஒரு டீ கடையில் டீ குடிக்கும்போது அதாவது இந்த ரைட்டில் தெரிகிற சாய் இந்த இந்த ஹிந்திக்காரங்கெலாம் கட்டிங் சாய் அப்படிம்பாங்க இந்த மாதிரி அந்த பேரிஸ்டா காஃபி அந்த டிசைன் டிசைன்லாம் போட்டதெல்லாம் வேணாம் அதெல்லாம் அதெல்லாம் நம்மளால முடியாது எனிவே இறங்காது அது பில்லு பார்த்தாலே இறங்காது ஸோ முதல் முதல்ல டீ குடித்த போது உங்களுடைய அந்த விலை எப்படிம்பாங்க இது இதுலேருந்தே அவங்களோட வயசு தெரிஞ்சிடும் சில பேர் வந்து ரெண்டு ரூபா வாங்க ஒரு ரூபாம்பாங்க ஐம்பது பைசாம்பாங்க ஸோ த சீனியர் மோஸ்ட் பர்சன் சே ஃபிஃப்டி பைசா ஸோ நைன்டீன் நைன்ட்டியில் ஃபிஃப்டி பைசாவுக்கு டீ குடிக்கலாம் மேபி நாட் சிட்டி பட் தமிழ்நாட்டில் அதர் சென்னை நிறைய இடத்துல நைன்டீன் நைன்டீன் ஐம்பது பைசாவுக்கு டீ 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 குடிச்சிருக்கலாம் இப்போ இப்போ அதே மினிமம் மினிமம் பத்து பத்து ரூபா 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 வேணும் வேணும் சென்னையில் பதினஞ்சு பதினஞ்சு ரோட் சைட் பன்னெண்டு பன்னெண்டு அரௌண்ட் தட் ரீஜன் ஸோ என்கிட்ட ஒரு ரூபா இருந்ததுன்னு வச்சுங்க ஒரு ரூபா நைன்டீன் நைன்டில இருக்கக்கூடாதா ஒரு ரூபா தானே ரொம்ப பெரிய ஆனவன் அதுல அதுல அந்த ஒரு ரூபாலேருந்து இருந்து பாதி எடுத்து நான் டீ குடிச்சிடுறேன் மீதி ஐம்பது பைசாவை நான் இன்வெஸ்ட் பண்றேன் கழிச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உடைக்கிறேன் உடைச்சி டாக்ஸ் பே பண்றேன் அது விடாது எங்க என்ன ஆனாலும் டாக்ஸ் கூட வரும் நெடல் மாதிரி பே பண்றேன் டாக்ஸ் பே பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் இன்னைக்கு அதே கடை இருந்தால் டீ குடிக்க முடியுமா இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்போ எவ்வளோ இருக்கணும் டாக்ஸ் அந்த ஐம்பது பைசா முப்பத்தி நாலு வருஷத்தில் டாக்ஸ் எல்லாம் போக என்கிட்ட இன்னைக்கு பத்து ரூபா இருக்கணும் சேஃபாக பன்னெண்டு ரூபா இருக்கணும் அதே குவாலிட்டியான டீயை நான் குடிக்க உம் ஸோ அம்பது பைசா அங்கிருந்து முப்பத்தி நாலு வருஷத்துல பத்து ரூபாயாவது ஆயிருக்கணும் பத்து ரூபா ஆயிடுச்சு ஆஹா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பத்து ரூபா ஆயிருக்கணும் அப்பதான் டீ குடிக்க முடியும் என்னோட லைஃப் ஸ்டைல் அதே கடையில நான் போய் டீ குடிக்க முடியும் இது ப்ரீ டேக்ஸா போஸ்ட் டேக்ஸா போஸ்ட் டேக்ஸ் போஸ்ட் அதே அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு அதே கடையில போய் டீ குடிக்க முடியும் உம் உம் ஸோ அதுதான் சோ கால்டு லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ்

வந்திருக்க ரொம்பவே நிறையவே வாய்ப்பு உண்டு ஸ்டாக் மார்க்கெட்ல பட் ஆனா எல்லா பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்ல போட முடியாது இல்ல அது ரொம்ப ரிஸ்கி பட் ஓகே ஃபார் த சேக் ஆஃப் அக் ஆர்கியுமேட் போடுறனே வச்சுப்போம் அப்படி போட்டா சோ அப்படி போடாதவங்க எவ்வளவு பேர் ஸ்டாக் மார்க்கெட் நைன்டீன் நைன்டீல எவ்ளோ பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி தெரியும் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் தான் தெரியும் அந்த ஸ்கேம்னாலே மறைய பேர் ஓடி இப்பவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப கம்மி இந்தியால நைன்டீன் நைன்டீல ஆல்மோஸ்ட் ஜீரோ ரொம்ப கம்மி ஸோ அவங்க எல்லாரும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்பாங்க ரெக்கரிங் டெபாசிட் வாட் எவர் சாதாரண சாதாரண நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் வருஷம் கழித்து ஆஃப்டர் செவரல் மெச்சூரிட்டிஸ் ரென்யூ பண்ணி ரென்யூ பண்ணி ரென்யூ பண்ணி அவங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளோ வரும் மேக்ஸிமம் ஏழுலேருந்து எட்டு ரூபா வந்துடும் ஸோ இந்த ஏழுலேருந்து எட்டு ரூபா தான் என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் நான் டீ குடிக்க முடியாது

சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ரிஸ்க் எடுத்தால் கேரண்டி கிடைக்குமான்னு கேட்பாங்க கிடைக்காது அதுக்கும் கேரண்டி இல்லை பட் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஐ ஹாவ் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ஸோ இதுதான் ஒய் வி இன்வெஸ்ட் இன் ஈக்குட்டி ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ் ஃபார் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஓகே இன்னும் பயப்படாம எபிசோடு பாக்குறவங்களுக்கு அடுத்த சில எடுக்க போலாம் நினைக்கிறேன் இருக்கு இன்னும் இதே இதே எக்ஸசைஸ் இப்போயும் வச்சு பண்ணலாம் ஸோ இப்போ என்கிட்ட இருபது ரூபா இருக்கு இருபது ரூபா இருக்கலாம் இன்னைக்கு தப்பு இல்லை பத்து ரூபா டீ குடிச்சிடுறேன் எங் பத்து ரூபா கொடுக்க பத்து ரூபாய்க்கு கொடுக்குற கடையில் டீ குடிக்கிறேன் மீதி பத்து ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுறேன் இருபது வருஷம் கழிச்சு நான் அதே கடையில் அதே ஆளுக்கிட்ட அவன் உயிரோடு இருந்தான் டீ குடிக்கணும்னா எனக்கு அறுபது ரூபா வேணும் அட் டென் டு டுவெல் பர்சன்ட் இன்ஃபிளேஷன்

மழை நிறைய பெஞ்சாலும் காய்கறி விளையிடும் ஸோ எல்லாமே சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ் ஹியர் ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கணும் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் இருந்தால் எக்கானமிக்கு கெடுதல் அது வேற விஷயம் அது அது வேற வேற மாதிரி போயிடும் அது இப்படி போவேணா பட் அட்லீஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் விலைவாசியில் இருந்துகிட்டே இருக்கும் பட் அந்த டீ கடைக்காரன் வந்து அவனுடைய ப்ராஃபிட்டையும் பார்க்கணும் அவனுக்கு வந்து அவன் கீழே ஒர்க் பண்றவங்களுக்கும் வேலை கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ஃப்ளேஷன் இந்த ஒரு ரோட் சைட் கப்பில் வந்து பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் பத்து பர்சன்ட் சாரி பத்து ரூபாய அறுபது ரூபா ஆக்கணும்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு எனக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வேணும் சப்போஸ் நான் வந்து இல்லை இல்லைப்பா எனக்கு இந்த பத்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் வேணாம் அதெல்லாம் சூதாட்டம் அதெல்லாம் நான் அந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா சரி சேஃபாக எனக்கு ஏழு பர்சண்ட் சேஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நீ பதினெட்டு பதினெட்டு ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் எங்கே நீ பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது ப பண்ணுறியோ பதினெட்டு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஏழு பர்சன்ட் ரிட்டர்னில் இருபது வருஷம் கழிச்சு அறுபது ரூபா வரும் ஸோ பத்து ரூபா எங்கே இருக்குது பதினெட்டு ரூபா எங்கே இருக்குது ஹியூஸ் சேஞ்ச் ஆல்மோஸ்ட் டபுள்

இன்வெஸ்ட் பண்ணியே ஆனும் அந்த ரிஸ்க் எடுத்தே ஆனும் நம்ப ஆனால் ரோடில் ஹெல்மெட் போட மாட்டாங்க ராங் சைட்டில் போவாங்க குறுகையில் மொபைல் பேசுவாங்க இவங்கிட்ட போய் நிறுத்தி ஈக்குட்டி ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற அதெல்லாம் ரிஸ்க்கு சேருமா டேய் நீ எடுக்கிற ரிஸ்க்கை ஓடவாடா ஈக்குவிட்டியில் ரிஸ்க்கு அதாவது ஒரு லாஜிக்கே இல்லாது ஸோ பட் விவ் டு இன்வெஸ்ட் சிக்னிஃபிகண்ட்லி இன் இக்யூட்டி இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த பண வீக்கத்தை ஹேண்டில் பண்ணவே முடியாது ஸோ ஸோ ஓகே ஏன் வந்து நான் ஐ முடியாதுங்கிறது இந்த நைன்டீன் எயிட்டியில் நூறு ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே போகுது பாருங்க இது வந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுற காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்

சேஞ்ச் யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் வந்து முன்னாடிலாம் வந்து டீசெண்டாக விக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபார்மசியில இந்த சின்ன இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது போயிட்டு வாங்க சார் அம்மா அவ்வளோதான் ஸோ தட்ஸ் ஹவ் இன்ஃப்ளேஷன் அஸ் அஃபெக்டட் ஆல் ஆஃப் உங்களுக்கு வீக்கம்ங்கிற நினைக்கிறேன் வீக்கம் ரெண்டு ஸோ இது வந்து எங்களுடைய ஆக்சுவல் டேட்டா அதாவது வி ஹாவ் ரெக்கார்ட்ஸ் எங்களுடைய கொள்ளு தாத்தா உங்கள் வீட்லேயும் ஒன்றும் டெஃபினட்டாக இருக்கும் கொள்ளு தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அப்பா அம்மா வரைக்கும் நான் அரௌண்ட் நைன்ட்டி ஃபைவ் சாரி அரௌண்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் அவங்க வச்சுருந்தாங்க நானும் எங்கள் ஒய்ஃபும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம் அதை அதுக்கப்புறம் பணம் பணக்காரன் ஐட்டம் ஆனால் விட்டுருச்சு இது பார்க்குறது விட்டாச்சு ஸோ இது வந்து அந்த இருந்து எடுத்தது நைன்டீன் நைன்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜெல்லாம் இதாக போச்சு நான் ஓப்பன் பண்ணாலே அப்படியே கம்பல் ஆயிடும் ஸோ அதனால் விட்டுட்டேன் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆஃப் அவர் ஃபேமிலிஸ் லைஃப் ஸ்டைல் இதில் பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் லெவன் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி மழை சப்ளை டிமேண்ட் வெஜிடபிள்ல எப்பவுமே ப்ராப்ளம் அண்ட் பெய்டு ஹெல்ப்

எங்கேயுமே வெளியில போய் சாப்பிடாத வீட்டு சமையலே சாப்பிட்டு எங்கேயுமே சினிமாக்கெல்லாம் போகாம எங்கேயுமே ஹாலிடேஸ்க்காக நாங்கள் போனதில்லை ஃபார் செவரல் ரீசன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிக்கே எயிட் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இப்போ நான் வெளியில போவேன் நான் இதெல்லாம் பண்ணுவேன் ஐ லைக் டு கோ அவுட் ஐ லைக் எனக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் மச் மோர் சிக்னிஃபிகன்ட்லி பெட் ஹையர் பெட்டர் வாட் எவர் யூ வாண்ட் கால் இட்னா எயிட் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ஈஸிலி வில் பிகம் டென் டுவெல் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன்

அவ்வளோதான் அது வந்து அஃப்கோர்ஸ் இங்கே நம் நம்ம எபிசோடை பார்க்குற யாருமே ஆக்சுவலாக மிடில் கிளாஸ்லாம் கிடையாது அதெல்லாம் சான்ஸே கிடையாது அதெல்லாம் யாராவது நம்பினாங்கன்னா தே ஆர் டெலிவடிங் தம்சில்ஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் முடியுமா இன்னைக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ வெரி டஃப் வெறும் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வேணாம் டூ வீலர் வச்சு தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் கப்புள் ஆஃப் டூ சில்ட்ரன் இருந்தால் ஜாஸ்தி ஆகிடும் எக்ஸ்பென்சஸ் பட் நான் சொல்கிற எக்ஸ்பென்சஸ்

சோ அவங்களுடைய அவங்களுக்காக நம்ம எக்ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டையும் அதுல சேர்க்கக்கூடாது அதெல்லாம் விட்டுட்டு இஎம்ஐ எல்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா ஹோப்ஃபுல்லி நம்ம ரிட்டையர் ஆகும்போது எந்த கடனும் இல்லாம ரிட்டையர் ஆகிறோம் சோ அந்த இஎம்ஐயும் இருக்கக்கூடாது அதெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு என்னோட தட் இஸ் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு டேக் என்னோட கேஸ் தென் இதுல ரொம்ப முக்கியமான எக்ஸ்பென்ஸ் வந்து ரெண்ட் ஏன்னா சொந்த வீடு கிடையாது ஸோ நீங்க நீங்க யூ ஹேவ் அன் ஆப்ஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யா யா நீங்க சொல்லியிருக்கீங்க யா பட் அதை நான் கவுண்ட் பண்ணணும் இல்லை எனிவே கதையோசை பெரிய கம்பெனி ஆகுங்க நான் சொல்றேன் கேளுங்க கதையோசை பெரிய கம்பெனியானா ஆனால் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு அழகான ரிட்டையர்மெண்ட் வில்லா வாங்கிடுங்க முடிஞ்சு போச்சு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நடக்கும் நடக்கும் ஸோ இல்லை டைம் இருக்குல்ல

ஏழு பர்சன்ட் அசீவ் பண்ணா எவ்ரி டென் இயர்ஸ் ஆறு பர்சன்ட் அசீவ் பண்ணா எவ்ரி டுவெல் இயர்ஸ் ஆறு பர்சன்ட் இன்ஃபிளேஷன்லாம் தயவு செய்து அன்லெஸ் யூ ஆர் சூப்பர் ஃப்ரூகர் என்ன மாதிரி நான் சொன்ன நான் வெளியிலே சாப்பிட மாட்டேன் நான் சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன் நான் எந்த விதமான ஆடம்பரமும் எனக்கு கிடையாதுன்னா சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் யூ கன் யூஸ் பட் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சிக்ஸ் செவன் எயிட் பர்சன்ட் டெஃபினட்டாக தேவை ஏன்னா நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் நிறுத்திடுவேன் வயசானால் நான் நிறுத்திடுவேங்கிறாங்க அது எப்படி நிறுத்துவேன் எனக்கு தெரியாது ஒரு விஷயம் பழகி போச்சுன்னா இப்போ திடீர்னு நம்மளால் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் திடீர்னு ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுவேன்னா ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் நான் இன்னும் என்னோடய மெயின் ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் தான் என்னோடய ஏர்போ நாங்கள் பிளேனில் உட்காந்துருந்தபோது என்னோட பக்கத்தில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி போச்சு சார் நான் அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணுவேன் உங்கள் ஃபோன் கொடுங்கண்ணா நான் என் ஃபீச்சர் ஃபோனை கொடுத்தேன் இப்படி பார்த்தான் சார் இது எப்படி சார் யூஸ் பண்ணுறது நான் டேய் அதனால் அது அது பழகி போச்சுன்னா அதை திரும்பி நம்ம டவுன் கிரேட் பண்ண மாட்டோம் அந்த மெச்சூரிட்டி வேணும் நம்ம பிளான் பண்ணுவோம் இப்போ இது இந்த இந்த கேட்ஜெட்ஸ் நான் பழகிட்டேன்னா இந்த கேட்ஜெட்ஸ் மினிமம் இந்த கேட்ஜெட்ஸ் அது நான் இருக்கு என்னுடைய லைஃப்ல இருக்கணும் இன்னும் டென் இயர்ஸ் கேட்ச்சு என்னெல்லாம் கேட்ஜெட்ஸ் வரும் நம்மளால் சொல்லவே முடியாது ஐ மீன் இட்ஸ் அன் இமேஜின ஒழி இப்போ ஏஐலாம் இருக்கிற ரேஞ்செல்லாம் பார்த்தா டென் இயர்ஸ்ல எவ்வளவு மாறிபடும் ஸோ அதுக்கு நான் ஆட்டோமேட்டிக்கலாக ஷிஃப்ட் ஆகி ஆனும் இப்போ டேக் மை கேஸ் நான் ஃபீச்சர் ஃபோனு ஐ எம் ஃபோர்ஸ் டு ஷிஃப்ட் டு அ ஸ்மார்ட் ஃபோன் ஏன்னா என்னால் ஜிபே பண்ண முடியல யாருக்கும் சார் ஜிபே பண்ணுங்க சாருங்கிறான் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேங்கிறான் எனக்கு நான் அதுக்காகவே நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேண்டிய கட்டாக என்ன வந்துடுச்சு எனக்கு ஸோ ஐ எம் ஃபோர்ஸ் டு பை டெக்னாலஜி ஈவன் தோ நான் ஃப்ரூகலாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் கூட டெக் டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் வில் ஃபோர்ஸஸ் டு மேக்

வயசாக ஆக இந்த போர்டம் அப்படிங்கிறது ஒன்று செட் ஆகுது இல்லை நமக்கு வேலை இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதோ ஒன்று ஓடிது ஓடிடுது இல்லை வீட்டில் பசங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ ஒன்று இருக்குது பட் வயசாக ஆக என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு போர்டம் செட் ஆகுது இல்லை அந்த பாயிண்டில் வந்து நம்மளால டவுன்கிரேட் பண்ண முடியாது நம்ம எதுக்காவது ஒன்று அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் ஆகிடுது ஸோ ரொம்ப வருஷம் வெறும் தூர்தர்ஷன் மட்டும் இருந்த எங்கள் ஹவுஸ்ஹோல்டில் எங்கள் தாத்தா வந்து ஆஸ் ப்ரூகல் ஆஸ் ஹி கேன் பி இருக்கும்போது ஒரு கேபிள் டிவிங்கிற கான்செப்ட் வந்து உள்ளே நுழைஞ்சுது அந்த வீட்டுக்குள்ளே ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு டவுன் நம்ம வந்து இந்த போர்டம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பாதி வயசானவங்களுக்கு போரிடம் வந்து போகுது அப்படின்னா அது காரணம் அந்த கையில் இருக்கிற அந்த கேட்ஜெட் தான் ஸோ சான்ஸே இல்லை டவுன் கிரேட் பண்ணு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் யோசிக்கிறோம் பிளஸ் திங்க் அபவுட் வயசானால் எனக்கு என்னெல்லாம் வியாதி இருக்குன்னு யோசிச்சான்னா அது அதெல்லாம் ரொம்ப பிளானே பண்ண முடியாது வீல் உட்காந்துருவோம் ஸோ அதை இப்போ பற்றி யோசிக்க வேணாம் பட் மினிமம் செவன்டி எயிட் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் இஸ் மேண்டடரி ஓகே அப்போ நம்ம இந்த எபிசோட் ஐ திங்க் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மேபி வில் டாக் அபவுட் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எனக்கு இப்போ இந்த வயசு என்கிட்ட வந்து இவ்வளோ சம்பளம் வருது எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா நான் எவ்வளோ சேவ் பண்ணால் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்ட் ரிட்டையர்மெண்ட் மெயின்டைனிங் மை கரண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கலாம் நினைக்கிறேன் எஸ்